இந்த காது படத்துல இந்த பகுதிகள் எல்லாம் சென்ற நிகழ்ச்சியில பார்த்தோம். இது வந்து கண்ணுனுடைய பிரதிபலிப்பு பகுதி. அதற்கு பக்கத்துல பல் மேல்வரிசை பல் கீழ்வரிசை பல்லினுடைய பிரதிபலிப்பு பகுதி, அதற்கு மேலே நாக்கினுடைய பிரதிபலிப்பு பகுதி, அந்த கண்ணுக்கு கீழே தொண்டையினுடைய பிரதிபலிப்பு பகுதி, இந்த பக்கத்துல மேல் தாடை கீழ்த்தாடை இவற்றினுடைய பிரதிபலிப்பு பகுதிகள், இங்க வந்து உட்காதினுடைய பிரதிபலிப்பு பகுதி, இங்க கீழே வந்து சவுண்ட் லைன் ஆஃப் சவுண்ட்னு ஒரு லைன் இருக்கும். அங்க இப்போ அந்தந்த குறைகளுக்கு அந்தந்த பகுதியில நாம சிகிச்சை செய்யும் போது நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கிறது. அடுத்தது இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நாம இப்படியே கையை அழுத்தி விட்டுக்கலாம். எந்த இடம் நாம தெரிஞ்சுட்டாக்கா அழுத்தி விட்டுக்கலாம். இதற்கு மேலே இருப்பது இது வந்து தலைப்பகுதி. தலைவலி வரும்போது இந்த இடத்துல அழுத்தி விட்டுக் கொள்ளும் போது தலைவலியை உடனடியாக குறைகிறது. சாதாரணமா தலைவலிக்கு நாம என்ன பார்த்தோம், கட்டை விரல் அழுத்தம் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு பார்த்தோம். மைக்ரேன் தலைவலியான தினமும் கட்டை விரல்ல ரெண்டு கட்டை விரலையும் கைகளிலும் கால்களிலும் அழுத்தம் கொடுத்து விலக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை செய்யலாம், அழுத்தம் கொடுத்து தளர்த்தணும்ன்றத பார்த்தோம். அதுலயும் போகாத ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற தலைவலி இந்த காதில் இருக்கிற புள்ளியை அழுத்தும் போது உடனடியாக தீர்கிறது. காதலுடைய நரம்புகள்லாம், காதல எலும்பு கிடையாது, இந்த புறக்காதுல மெல்லிய நரம்புகள், ரொம்ப மெல்லிய நரம்புகள், அந்தந்த பகுதியிலிருந்து நரம்பு வந்து இந்த பகுதியில வந்து முடியறது. கண்ணுடைய நரம்பு மெல்லிய கிளையாக பிரிந்து இந்த காதல் இந்த பகுதியில இருக்கு. ஆகையினால கண்ணில் ஏதாவது கோளாறு இருப்பவர்களுக்கு இந்த பகுதியை அழுத்தும் போது வலிக்கும். அதே மாதிரி காதல் ஏதாவது கோளாறு இருப்பவர்களுக்கு இந்த பகுதியை அழுத்தும் போது வலிக்கும். தொண்டை சோர் த்ரோட் அல்லது தொண்டை எரிச்சல், இருமல், வறட்டு இருமல், டான்சில்ஸ் இதெல்லாம் இருப்பவர்களுக்கு இந்த பகுதியில் அழுத்தம் கொடுத்து விளக்கினா வலி இருக்கும். அந்தந்த தொந்தரவு இருப்பவர்களுக்கு அந்தந்த பகுதியில வலிக்கும். இது முகத்தில் இருக்கிற எல்லா பகுதியும் இங்க வந்துடும், எல்லாவற்றுக்கும் இதுல சிகிச்சை செய்துக்கலாம். கையால் அழுத்தி சிகிச்சை செய்யலாம், இன்னொரு முறையும் நான் சொல்ல போறேன், அதுலயே சிகிச்சை செய்யலாம். இது தலைக்கு அப்புறம் இங்க பாருங்க, இது வந்து முதுகெலும்பு தெரியுது, முதுகு முள்ளெலும்புகள் வரிசையாக தெரியுது. இது கழுத்து எலும்புகள், கழுத்துக்கு அப்புறம் இங்க தொராசி, இங்க லம்பர். ஸ்லிப் டிஸ்க்கெல்லாம் கூட இதுல செய்யலாம். சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு இங்க செய்யலாம். இந்த மாதிரி இந்த அழுத்தம் கொடுத்து தளர்த்தி செய்யலாம். அப்படியே போய் இது வந்து இடுப்பு பகுதி, இந்த பகுதி வந்து இடுப்பு பகுதி, இடுப்புல இருந்து கால் முழங்கால், முழங்கால் வலிக்கு இதுல சிகிச்சை செய்யலாம். முழங்கால இருந்து போய் இங்க பாதம். அதே மாதிரி கையை எடுத்துக்கொண்டால் இந்த இடத்துல ஷோல்டர் தோள்பட்டை, இந்த இடத்துல முழங்கை, இங்க வந்து விரல்கள், விரல்கள் மணிக்கட்டு, சில பேருக்கு மணிக்கட்டில் வலி இருக்கும், அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த பகுதியில செய்ய முடியும். சோ இந்த சிறிய காதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அவ்வளவு பாயிண்ட்ஸ் உபயோகித்து சிகிச்சை செய்யும் போது உடனடியான தீர்வு நமக்கு கிடைக்கிறது. இந்த உட்பகுதியில ஜீரண உறுப்புகள்லாம் இருக்கு, இங்க வந்து நுரையீரலாம், இதயமோ இது பெரிய பகுதியில, இது இப்படியே போய் வரிசையா இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், அடையம் எல்லாம் இங்கே இருக்கு, இந்த காது உட்பகுதியில இருக்கு. வெளிப்பகுதியில வெறும் கையும் காலுக்கும் பிரதிபலிப்பு புள்ளிகள் இருக்கு. இப்போ இந்த படத்துல எல்லா பகுதியும் பார்த்துட்டோம். இப்ப நேராகவே ஒருத்தருடைய காதல எப்படி சிகிச்சை செய்வது, புள்ளிகளை எப்படி கண்டறிவது என்பதை இப்ப பார்க்க போறோம்.